கமல நான்முகனும் கார்மிகன் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கரிய விமலனே எமக்கு வெளிப்படா என்ன வியந்தளல் வெளிப்பட்ட எந்தாய் திமிழனான் மறைசேர் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவியசீர் அமலனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. கமல நான்முகனும் கார்மிகள் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கரிய விமலனே அவர்களுக்கு வெளிப்படா என்ன எமக்கு வெளிப்பட்ட எந்தாய். இதை பொருள் அப்படி கொண்டுட்டு வரணும். கமல நான்முகனும் கார்மிகள் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கரிய விமலனே எனக்கு வியந்தளல் வெளிப்பட்ட எந்தாய். எனக்கு மட்டும் தளலில் வெளிப்பட்டாய் அப்படின்னா தளல்னா என்ன தளல்? சாதாரணமாக பார்க்கறதுக்கு ஒரு ஒரு பெரிய கட்டடங்கள் மின்கசிவினால நிறைய நெருப்பு பற்றும் அந்த மாதிரி நெருப்பா, அல்லது வைக்கோல் போர் அது மாதிரி இதில் நெருப்பு படுறதா, அல்லது கூரை வீடுகள் நெருப்பு பட்டி இருந்ததா, அந்த மாதிரி நெருப்பான்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும்ல. எமக்கு வெளிப்பட்ட எந்தாய் எதில் வெளிப்பட்டார்? வியந்தளல் வெளிப்பட்ட எந்தாய் அப்படிங்கிறார். தளலில் வெளிப்பட்டால் எந்த தளல்னு அடையாளம் காமிக்கிறார் நமக்கு. இங்கே சாதாரணமாக இந்த வைக்கோல் போரில் ஏற்பட்ட தளல்னோ, அல்லது கூரை வீடில் ஏற்பட்ட தளல்னோ, அல்லது பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகளில் மின்கசிவு நாளமாக மிகப்பெரிய அளவில் வெளிப்பட்ட தளல்னோ நீங்கள் நினச்சிக்கிறாங்க. இது வியந்தளல். பார்வதம் அண்டம் அனைத்துமாய் முளைத்து படர்ந்த படரொளி பரப்பு இது. அம்மாதிரியான தளல் அது வந்து யாருக்கு கிடைக்கல அப்படின்னா, கமல நான்முகனுக்கும் கிடைக்கல, கார்முகில் நிறத்து கண்ணனுக்கும் கிடைக்கல, ஆனால் எனக்கு கிடைச்சிது. எப்படி கிடைச்சிது அப்படின்னா, இறைவன் யார் சமர்ப்பணம் பண்ணுறாங்களோ அந்த அடியவர்களுக்கு கிடைப்பான்கிறத என் மூலமாக உலகுக்கு பறைசாற்றுவதற்கு கிடைத்தது. இது யாருக்கோ கிடைச்சது கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. எனக்கு கிடைச்சது எப்படி கிடைச்சது அப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்கு கிடைச்சது வியந்தளல். இந்த பூமியில் நீங்கள் பார்க்குற மாதிரி விளக்கில் ஏற்ற சுடர் மாதிரியோ, நெருப்பில் அடுப்பில் ஏற்ற சுடர் மாதிரியோ நீங்கள் நினச்சிக்கிடாதீங்க. இது வான் முழுதும் பறந்த சுடர். இந்த சுடர் எனக்குள் வெளிப்பட்டு தோன்றியது. அப்போ நமக்குள்ளே வெளிப்பட்டு தோன்றணும் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு அன்பர் கேட்டார், அம்மா இந்த வியந்தளல் வெளிப்பட்டு தோன்றணும்னா ஒவ்வொரு சக்கரங்களாக நான் வந்து சித்தர்கள் பூமின்னு ஏதோ ஒரு இதில் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போனேன். அந்த வெப்சைட்டில் நிறைய தகவல் கொடுத்துருக்குறாங்க. அந்த தகவல் படி ஒவ்வொரு ஆதார சக்கரங்கள்லேயும் அந்த ஆதார ஆற்றல்கள் இந்தந்த விதமாக பரிணமிச்சிருக்கு. ஒரு ஆதார ஆற்றலில் இந்த சக்கரங்கள் இப்படி இருக்குன்னு அதுக்கு படம் போட்டு காமிச்சிருக்கிறாங்கம்மா. அதுக்கான மந்திர சொற்கள் மூலச்சொற்களை அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி ஒவ்வொரு ஆதார ஆற்றலுக்கும் அப்படியே போயிட்டே இருக்குது. அது மாதிரி நமக்குள்ள அந்த ஆதார ஆற்றல் வெளிப்பட்டால்தான் நாம் வந்து இறைவனை பார்க்க முடியுமா இல்லாட்டி பார்க்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். சரி, இது உங்களுக்கு பொதுவான கேள்வி, அன்னைக்கு கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு சாயங்கால சத்சங்கத்தில் நான் உங்களுக்கு எல்லாருக்குமா சொல்லிக்கிறேன். இது தனி ஒருவருக்கான கேள்வியா நீங்கள் நினைக்க வேண்டாம், எல்லாருக்குமான கேள்வியாக நான் பொதுப்படையாக எடுத்து நான் சொல்கிறேன். கமல நான்முகனுக்கும் கிடைக்கல, கார்முகில் நிறத்து கண்ணனுக்கும் கிடைக்கல, எமக்கு வெளிப்பட்டான். எப்படி வெளிப்பட்டான்? நீங்கள் ஒவ்வொரு ஆதார ஆற்றலையும் போய் முட்டிக்கிட்டு மோதிட்டு அப்படி நின்று நீ இது வெளிப்படணும்னு நினச்சி நீங்கள் நிற்க வேண்டாம். அவர்கள்லாம் அப்படி முட்டிட்டு நின்னாங்க. கமல நான்முகத்து கரியவனும் கார்முகில் நிறத்து கரியவனும் முட்டிட்டு நின்னாங்க, எனக்கு இது கிடைச்சே ஆகணும்னு. அவர்களுக்கு கிடைக்கல. நான் என்ன பண்ண? சமர்ப்பணம் பண்ணினேன். இது இப்பிறவியில் வரக்கூடியது அல்ல. எல்லாமே கைப்பழக்கத்தில் நாப்பழக்கத்தில் நடைப்பழக்கத்தில் எல்லாமே வந்துடும் பழக்க தோஷங்களால். ஆனால் தவம் வந்து பிறவி பயன் காரணமாக வரக்கூடியது. திடீர்னு ஒருத்தங்க, இப்போ நீங்கள் திருவாசகம் முற்றுவதெல்லாம் இன்றைக்கி 100 பேர் கலந்துருக்கீங்கன்னா திடீர்னு வந்து கலந்துக்க முடியாது. இதுக்கு ஒரு வாசனை வேணும், அது பிறவி வாசனை வேணும். பொருள் உணர்ந்து சொல்லக்கூடிய இளைஞர்கள் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி தூங்கி வளைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்கம்மா, நீங்கள் நல்லா உற்சாகமாக பாடுறீங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க வந்து ஒருத்தர் பாராட்டிக்கிறாங்க. அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளை உற்சாகமாக பாட வைக்கிறதுக்கு இறைவன் ஒரு அருளாற்றல் கொடுத்துருக்கான். ஏன்னா நாமளும் தூங்கி வழியத்தான் செய்வோம். அதனால் அங்கெல்லாம் அவங்க அப்படி பாடிட்டு இருக்காங்கம்மா நீங்கள் நல்லா, அப்படி கிடையாது. நம்ம நல்லா பாடணும்னா இறைவன் சிவன் அவன் என் சிந்தையில் நின்றாதனால் அவன் அருளால் அவன்றால் வணங்கி. சிவபெருமான் நம்ம சிந்தைக்குள்ளணும்னா தான் நம்ம இதெல்லாம் படிக்க முடியும். அப்போ வியந்தளல் வெளிப்பட்ட எந்தாய்னா, இந்த 6 ஆதார ஆற்றல்கள்லையும் இறைவன் வெளிப்பட்டு தோன்றுவானா? அந்த வெளிப்பட்டு தோன்றது எங்களுக்கு கிடைக்குமா? இதுதான் கேள்வி. அவன் இறைவன் எங்கே இருந்துட்டு போனால் அவன் வெளிப்படுதான், வெளிப்படாமல் இருக்கான், யாருக்கும் வெளிப்பட, எனக்கு வெளிப்படுவானா? அதை முதல்ல சொல்லுங்கள். என்கிட்ட கொஸ்டின் கேட்ட அன்பருடைய கேள்வி. இது வெப்சைட்டில் இருக்குது, இணையதளத்தில் இருந்து பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் அறிவுக்கு இது எட்டியது, என் உணர்விற்கு இது எட்டுமா?
இதுதான் கேள்வி. அப்போ உங்கள் உணர்வுக்கு எட்டக்கூடிய ஒன்றுக்கு உங்களுக்கு சமர்ப்பணம் தேவை. ஏன்னா எத்தனையோ கோடி தவம் இருந்து தான் பிரம்ம பதவியும் வைகுண்ட பதவியும் கிடைச்சிருக்கு. அப்போ பிரம்ம பதவி வைகுண்ட பதவி கிடைச்சவர்களால் அந்த வியந்தளலை பார்க்க முடியவில்லை. ஓங்கி உலகளந்தவன் இவன், அந்த ஓங்கி உலகளந்தவனை பார்க்க முடியலை. அவன் நெருப்பன்னு நின்ற ஒரு செம்மேனியா, அப்போ நெருப்பு பிளம்ப அவங்களால பார்க்க முடியலை. அப்போ நமக்கு பார்க்க முடியுமா அப்படி ஒரு கேள்வி நீங்கள் உங்களுக்குள்ளே கேளுங்க. பார்க்க முடியும் அப்படிங்கிறார் மணிவாசக பெருந்தகை. அவங்களுக்கெல்லாம் வெளிப்படாமல் இருந்தாலும் நமக்கு வெளிப்படுவான்னு உறுதி கூடுறார். யாவரும் பிறவரும் ஈசன்னு அவர் தான் ஒவ்வொரு பாடலையும் அடியெடுத்து வைக்கிறார். நீங்கள் அதை பற்றி கவலைப்படவான். நம்மகிட்ட சரணாகதி தேவை. இப்போ அப்படி எங்களுக்கு ஆதார ஆற்றல்லாம் இல்லாமல் திடீர்னு சிறுநடு சிற்றம்பலத்தில் இறைவனுடைய அருள் வல்லபம் சித்திக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடலை மனம் ஒன்றி உடல் ஒன்றி உணர்வும் ஒன்றி நீங்கள் படித்தீர்களானால் உச்சத்தார் பெருமானாக உங்களுக்குள்ளே இறைவன் வருவான். அப்போ நாங்கள் மூலாதாரத்திலிருந்து எந்த விதமான மூலக்கண்ணில் எழுப்பக்கூடிய சூட்சுமத்தையோ அதனுடைய ரகசியத்தையோ நாங்கள் தெரிந்து கொள்ளவில்லையே. இந்த ஆதார ஆற்றலுடைய ரகசியம் பற்றி நாங்கள் உணர்ந்து கொள்ளவில்லையே. எங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு முழு பயனையும் இறைவன் கொடுத்து விட்டு, அதனால தான் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் சொல்கிறார், முழுதுலகும் கொடையாய் நல்குவார், வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில் அதுவும் உந்தன் உறுப்பு. எனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு நீ தீர்மானம் பண்ணனா உன் விருப்பத்துக்கு விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோன்னா அவன் முழுது உலகம் கொடையாய் நல்குவான். அப்போ முழுது உலகம் கொடையாய் நல்குவனுக்கு வியந்தளல் என்ன அப்படின்னு நம்ம அவன்கிட்டே கேட்டோன்னா, நான் பெற்ற அருள் அனுபவத்தினுடைய சிறப்பு என்ன, நான் இதை எவ்வாறு பெற்றுக்கொண்டேன், எனக்கு உள்ள தகுதி என்ன அப்படின்னா, நீ கடந்து வந்த பாதையை சிம்ம நோக்காக திரும்பி பாரு. சிம்ம நோக்காகனா நின்ற இடத்துலேருந்து பின்னால் அப்படி திரும்பி பார்க்கறது. நான் ஒரு பெரிய ஒரு 24 மாடி கட்டடம், 54 மாடி கட்டடம், 100 மாடி கட்டடம் மேலே ஏறிட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 மாடி கட்டடத்துலேருந்து அப்படி கீழே இப்படி குனிஞ்சு பார்த்தோன்னா, இந்த நாம் ஏறி வந்த படித்தரங்களுடைய மாண்பு நமக்கு மிகையாக தெரியும். இவ்வளவு படித்தரங்களையும் கடந்தால் நாம் வந்திருக்கிறோம் அப்படின்னு. லிஃப்ட் எதுவுமே கிடையாது அங்கே. அங்கே என்ன இருக்குன்னா, இறைவனுடைய அருள் வல்லவம் மட்டும் இருக்குது. அவன் நினச்சிட்டான்னா, கட்டறுத்து என்னை கண்ணார நீரிட்ட அன்பரோடு பட்டி மன்றமும் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனையே. நமக்கு எட்டு தெரியன்னு அவசியம் இல்லை, இரண்டு தெரியன்னு அவசியம் இல்லை. கட்ட அறுத்து என்னுடைய பந்தபாசங்கள் வலைப்பட்டு நான் தடுமாறி சுழிப்பட்டு நிற்கும்போது அவன் கட்டறுத்து என்னை மிக உயர்ந்த வண்ணத்திலும் வடிவத்திலும் வர்க்கக்கூடிய பெருங்கருணையாளன் அவன். அப்படி வச்சுட்டு சிம்ம நோக்காக நீ திரும்பி பாருடா, நீ வந்த பாதையினுடைய படித்தரத்தை அப்படின்னு அப்படி திரும்பி பார்க்கும்போது கிடைத்த அருள் நிலையங்களைத்தான் இதில் இவ்வாறெல்லாம் பதிவு செய்கின்றார் அடிகள். இப்போ நம்மளையும் அது மாதிரி தூக்கி வைப்பாரமா? மணிவாசகருக்கு ஞானம் இருந்தது, பக்தி இருந்தது, வைராக்கியம் இருந்தது, ஒரு நொடியில் ஒரு அமைச்சு பதவியை தூக்கி துச்சம்னு தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டார். என்கிட்ட என்ன இருக்குமா, நான் வந்து இதை எப்படி அடைவேன் அப்படின்னா, இறைவன் கருணை பண்ணிட்டான்னா நம்மகிட்ட தகுதி எதிர்பார்த்து செய்தானா நம்மகிட்ட என்ன புண்புலால் உடம்பின சுத்தம், இதில் எது மணக்கக்கூடிய பொருள் இருக்குது, நம்மகிட்ட இறைவன் தகுதி எதிர்பார்த்து நம்மளை கரை சேர்த்தப்பறான். அவன் பெருங்கருணையாளன், சீ ஏதும் இல்லாத நம் செய்வினைகள் பொறுத்தரலும் தாயான ஈசர். அவன் நம்மகிட்ட தகுதி எதிர்பார்க்க போகிறதில்லை. நம்மளுடைய சமர்ப்பணம், நான் அழுத பிள்ளைக்கே பாலுணவு அளிப்பாள் அன்னை என்பான். அழுத பிள்ளைக்கு தான் பாலுணவு கொடுப்பான்னு எல்லாரும் உலகத்தை வாழ்க்கை சொல்ல, அள வழி இல்லா குழந்தைக்கும் அந்த குழந்தை சவலையாக வந்து ஏணிப்படி பக்கத்தில் என்னன்னு அம்மா மாடிவே இருக்கிறா, எனக்கு ஏணி ஏற தெரியலம்மா, தம்பி குடுக்குடுன்னு ஏறிட்டான், நான் சவல குழந்தையாக இருக்கிறேன், எனக்கு சப்பானி ஆகிட்டேன், கால் வந்து நடக்க முடியலை, பேரலிசிஸ் வந்து அப்படின்னு அந்த குழந்தை தழுவி தழுவி போய் தவழ்ந்து ஏணி படிக்கிற அடியில் நின்றுட்டு அது கூப்பிட்டுச்சுன்னா, அந்த தாய் அங்கே எந்த வேலையுமே அவளுக்கு பார்க்க ஓடாது. என் குழந்தை இயலாமை காரணமாக என்னை ஏங்கி அழைக்கின்றான், அவனுக்கு போய் உதவ வேண்டியது எனது கடப்பாடுன்னு சொல்லிட்டு ஓங்கி ஓடி வருவாளே தவிர, அதுக்கு நடக்க தெரியலல்ல கிடக்கட்டும், அதுக்கு பேச தெரியலல்ல கிடக்கட்டும் அப்படின்னு அந்த தாய் ஒருபோதும் நினைக்க மாட்டான். நமக்கு நடக்க தெரியாது, நமக்கு பேச தெரியாது, நமக்கு வியந்தளல் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, நமக்கு மூலக்கணலை எப்படி எழுப்புவதுன்னு நமக்கு தெரியாது, தகுந்த குருநாதரை போய் ஆசிரியம் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு வலிமையும் கிடையாது, அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலையும் கிடையாது. நம்மளுடைய பிறவியினுடைய தத்துவம் அப்படி அமைஞ்சிருக்கு. அதில் போய் நான் எங்கே போய் யாரை எந்த குருவை சரணடைஞ்சு நான் வியந்தளலை போய் நான் தெரிஞ்சு கேட்டுக்கிறது, எனக்கு எதுவும் தெரியாது பகவானே. நான் மணிவாசகரை சரணடைந்துள்ளேன், திருவாசகத்தை சரணடைந்துள்ளேன், இவர்கள் ரெண்டு பேரும் ஒன்னே கையை காட்டியிருக்கிறாங்க, நீ வியந்தளல் வெளிப்படுவாய், நீ எனக்கு ஞானபூரணனாக இருந்து அனைத்துலகும் கொடையாய் நல்குவாய்ன்னு அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ எனக்கு நீ அனைத்துலகும் கொடையாய் நல்க வேண்டும். அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா
இப்ப பேரண்ட நாயகனை எப்படி அவன் உங்களுக்கு உச்சத்தார் பெருமானாக நூலே நுழைவரிய நுண்ணியனாக உங்கள் பால் வந்து புகும்போது அந்த அருள் அனுபவத்தை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த அருள் அனுபவமே உள் புகுந்து தொண்டை குழிக்கு மேல விசித்தி சக்கரத்து குவாய் குவாய் குவாய்ன்னு சொல்றாரு குயில் பத்துல. கீதமினிய குயிலே அதை தாஜா பண்ணி கூப்பிடுறாரு. மனமாகிய குயிலைத்தான் தாஜா பண்ணி கூப்பிடுறாரு. கீதமினிய குயிலே கேட்டியேல், எங்கள் பெருமானுடைய பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் எழி நிற்கும் அப்பால். ஜோதி மணிமுடி சொல்லில் சொல் இறந்து நின்றதொன்மை. இவ்வளவு பெரிய பேரண்ட நாயகன் என் சிறநடு சிற்றம்பலம் வழியாக உள்ளே புகுந்து திரோதான மேகம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. அந்த நூலின் ஆசிரியர் சொல்றாரு, இந்த அருள் அனுபவம் கிடைத்தவர்கள், அந்த அருள் அனுபவம் கிடைத்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது உள் புகுந்து அத வள்ளல் பெருமானார் எடுத்திருக்கு எழுதியிருக்கிறாரு. ஜோதி கொடியே, ஜோதி ஒரு பாதிக்கொடியே, ஜோதி வளவாக கொடியே, எனையின்ற ஆதிக்கொடியே. இது எப்படியாக இருக்குது? உள் நுழைந்த அந்த அருள் வல்லபம் புருவ மையத்திற்கு கீழே தொண்டைக்கு கீழே உள்ளே நுழைந்து முக்கால் பங்கு மஞ்சள் கலரும் கால் பங்கு வெண்மை கலருமான ஒரு கொடியாக அது ஆடிக்கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. அது அசைந்து ஆடிக்கொண்டிருக்கும் போது வேற எந்த கீழ்மை குணங்களும் ஒரு உயிரை பற்றி தொடராது. காம விகாரங்களோ சித்த விகாரங்களோ அந்த உயிரை பற்றாது, பற்ற முடியாது அதை. அப்ப அந்த அது எனக்கு இவங்களுக்கெல்லாம் கிடைக்க முடியாத ஒன்று வியந்தளல் வெளிப்பட்டது. ஒரு சின்ன கதை சொல்றேனா, ராமேஸ்வரத்தில் ஒரு அருளடியவர் இருந்தார். அந்த அருளடியவர் தன்னிட்ட இருக்கிற எல்லா சொத்துக்களையும் அருளாளர்களுக்கு நடந்த செய்தி உங்களுக்கு நான் கற்பனை கதையாக சொல்லலை. நான் இதை விட்டு வெளியே வந்தால் அந்த கதையை சொல்லுவோன்னு நினச்சேன், அந்த கதையை எனக்கு நினைவு வர மாட்டேங்குது. இப்போ உங்களுக்கு என்ன சத்சங்கத்தில் சொல்லாது, ராமேஸ்வரத்திலிருந்து தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் அருளாளர்களுக்கே தானம் பண்ணிகிட்டே இருந்தார். அன்னம்பாலிப்பு முற்றோதல் எல்லாம் செஞ்சு அப்படியே தானம் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு எல்லாத்தையும் இழந்துட்டாரு, ஆனாலும் அவருக்கு அந்த தானம் செய்யணுங்கக்கூடிய எண்ணம் மட்டும் வைக்கல. ஏன்னா அது குடிப்பிறப்பு மரபணு, எற்றைக்கும் ஏழு ஏழு பிறப்புக்கும் ஒன்றனோடு உற்றமையாகும். தொடர்பு தொடர்பாக இந்த தவம் மட்டும் அதோட ஒட்டிக்கிட்டே வரக்கூடியது. அப்போ அவர் வந்து அங்கேருந்து வந்துட்டார். வந்தா அந்த ஊர்ல இருந்தா அவருக்கு மான பிரச்சனை. ராமேஸ்வரத்துல இருந்தா எவ்வளவு பெரிய பணக்காரன், எல்லாத்தையும் இழந்து இப்ப தெருவில் நிக்கிறானே, ஆளாளுக்கு போறவங்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல என்ன பெருமைக்கு மாவிடிச்சாங்க, ரொம்ப சுலபமா சொல்லிடுவாங்க. இவன் ஒருத்தருக்கு சாப்பாடு போடாட்டி என்ன கஷ்டப்படுறாங்கன்னு சாப்பாடு போட்டு பார்த்தவங்களுக்கு தான் சாப்பாடு போடாட்டி உண்டான கஷ்டம் என்னன்னு தெரியும். ஒரு பத்து பேர் வந்தா காஃபி வச்சு கொடுக்கறதுல ஒரு சுகம், அவங்க குடிச்சு மகிழ்றதுல ஒரு சுகம், இலக்கிய பேச்சாளர்கள் ஒரு இலக்கிய சிந்தனைகளை ஒரு பத்து பேரோடு பகிர்ந்துக்கிறதுல ஒரு சுகம், ஒருத்தர் ஒருத்தர் கருத்து மோதாமல் அவங்கவுங்க கருத்தை வெளிப்படுத்துறதுல ஒரு சுகம், இதெல்லாம் வந்து நான் அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும், மற்றபடி தெரியாது. இதுவே சுகம்னா பேரண்ட நாயகனை உள்வாங்கன்னா எவ்வளோ சுகம் இருக்கும் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்களேன். இது தானம் பண்ணி பண்ணி இவருக்கு களைச்சி போச்சா, அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ என்னையா பெருமைக்கு மாவிடிச்சான், இவன் என்ன பண்ணான், இப்படி போய் நிற்கணும்னு என்ன இருக்கு அவனுக்கு. அது ஓரளவுக்கு எல்லாம் கரைஞ்சி போச்சு இல்லை, அப்பமனாலும் அறிவு வந்திருக்கணும் தானே அவனுக்கு, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அதுக்கு மேலே இவன் போய் செய்கிறான் பாருங்கன்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க. இந்த ஊரில் இருந்தால் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு அவர் நேராக திருநெல்வேலி நெல்லையப்பர் சன்னிதானத்துக்கு வந்துட்டார். நெல்லையப்பர் சன்னிதானத்தில் வந்து கோயில் வாசலில் உட்காந்துட்டார். வேற வழி இல்லை அவருக்கு. எத்தனை பேருக்கு நம்ம சாப்பாடு போட்டிருப்போம், அவருக்கு அந்த நினைப்பே வரல. எம்பெருமானே இன்றைய பொழுது நீ இப்படி தான் கழிக்கணும்னு வச்சிருக்கிறேன், அதில் எனக்கு மாறுபட்ட சிந்தனை இல்லாமல் நான் கழிக்கிறேன். நம்மனா எவ்வளோ புலம்பிருப்போம், எவ்வளோ அழுதுருப்போம், பேதியில் ஓவான நம்பி நான் எல்லா சொத்தையும் அன்னதானம் பண்ணினேன்,
இப்போ என்னை நடுத்தெருவில் விட்டுட்டான், இவனுக்கு கண் இருக்காமோ காது இருக்காமோ என்னெல்லாம் கேட்போம். அவர் ஒன்றுமே கேட்கலை. கோயில் வாசலில் அவர் பாட்டில் உட்காந்துட்டார். அங்கேருந்து ஒரு கோயிலுக்கு ஒரு அதிகாரி வந்தார். இது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பீரியடில் நடந்தது. அவருக்கு யாரோ சொல்லியிருக்கிறாங்க, நெல்லைப்பர் சன்னிதானத்தில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வந்தால் உங்கள் பிரச்சனைகள் தீரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க நம்ம சமயத்தின் பேரில் பற்று கிடையாது, இவர்கிட்ட கொடுத்து இந்த கோயிலுக்குள்ளே கொண்டுட்டு போய் இந்த தீபத்தை ஏற்றி வச்சிடுறியான்னு கேட்டிருக்கிறார். அதனால் என்ன நான் ஏற்றி வைக்கிறேன் அப்படின்னு கோயிலில் போய் இவர் தீபம் ஏற்றினார். எதுக்கு ஏற்றுற அப்படின்னு சொன்னோடனே அங்கே ஒரு அதிகாரி அவருக்கு எல்லா நன்மைகளும் காந்திமதி அம்மாளும் நெல்லையப்பரும் கொடுத்தாங்களாம், அதனால் ஏற்றுறேன்னு சொன்னார். அப்படியா? அப்போ நெல்லையப்பர் கோயிலுக்கு விளக்கு ஏற்றினா நமக்கும் எல்லாம் தருவாங்க போல இருக்குன்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்துடும் இல்லை. எல்லாம் ஒரு புகுவார் அவர்வின் புகுவேன்னு எந்த வகையிலனாலும் செம்மறியாட்டு கூட்டங்கள் அப்படியே புகுவார் அவர் பின் புகுந்துக்கிட்டே தான் இருப்பான் எந்த வகையில்னாலும். உடனே அவங்க நாங்களும் எண்ணெய் வாங்கி தந்தால் ஏற்றுவீங்களா, சந்தோஷமாக ஏற்றுறேன்னார். எண்ணெய் வாங்கி கொடுத்து கொஞ்சம் காசும் கொடுத்தாங்க, ஏற்றுறதுக்கு கூலி கொடுக்கணும்ல. அப்புறம் எண்ணெய் வாங்கி கொடுக்குற கூட்டம் கூடிக்கிட்டே வந்துருச்சு, அதுக்கு காசு கொடுக்குற கூட்டம் கூடிக்கிட்டே வந்துருச்சு. ஒரு நாள் அந்த அரசு அதிகாரி வந்தார். வந்த உடனே, தம்பி நீ எண்ணெய் ஏற்றி வச்சதுனால, எண்ணெய் போட்டு நீ தீபம் ஏற்றி வச்சதுனால என்னுடைய மனைவிக்கு கண் திறந்துருச்சு, அம்மன் போட்டிருந்தது. நம்ம சமயத்தை தவிர நம்ம சமயத்தில் அம்மன் சொல்லிட்டு அதை கொஞ்சம் அம்மா பார்த்துக்குவாங்க கூடிய சமர்ப்பணம் அதில் எல்லாருக்குமே வந்துடும். அதில் எவ்வளோ சமர்ப்பணம் இருக்கோ இல்லையோ, மீதி எதுக்கு இருக்கோ இல்லையோ, அம்மன் போடுற வீட்டில் எல்லாருக்கும் ஒரு சமர்ப்பணம் வந்துடும். அம்மா பார்த்துக்குவா, அந்த கோயிலுக்கு நான் மொட்டை போடுறேன் நேர்ந்துக்கிறேன், இந்த கோயிலுக்கு மாவிளக்கு எடுக்கேன் நேர்ந்துக்கிறேன், இந்த கோயிலுக்கு தீர்த்த குடம் எடுக்கேன், ஏதோ ஒன்று சொல்லிட்டு ஒரு சமர்ப்பணம் அதில் கட்டாயம் நம்ம சமயத்தில் பண்ணிடுவாங்க. அவங்க அதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க, அது ஒரு ஒட்டுவார் ஒட்டி ஒரு வைரஸ் கிருமி வீட்டோடு தாக்கும், கண்ணை பறிச்சுக்கும், அப்புறம் குழந்தை பேர் இல்லாமல் போயிடும். இந்த அதனுடைய ரொம்ப நுட்பமான தன்மைகளை ரொம்ப பகுத்தாய்வு பண்ணி அதில் அவங்க ரொம்ப மனசு ஒடிஞ்சிருவாங்க. எனக்கு என்னுடைய மனைவி கண்ணு நல்ல மாதிரி பார்வை ஒளியோடு திரும்ப வந்திருக்கு தம்பி, அதனால் நான் உங்களுக்கு அரசு நிர்வாகத்தில் ஒரு வேலை போட்டு கொடுக்கலான்னு நினைக்கிறேன், உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டாங்க. நான் வந்து 8வது வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கிறேன், வேற எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. இவ்வளோ போதும் தம்பி, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பிரிவில் 8வது வகுப்பு படித்தா பெரிய ₹100,000 இல்லாம் ஒரு உயர் பதவியை போட்டு கொடுத்த அவருக்கு, அவருக்கு மாத சம்பளமாக கவர்மெண்ட் உத்தியோகத்திலேருந்து தன்னுடைய மனைவி மக்களுக்கு பென்ஷன் வரக்கூடிய அளவுக்கு வேலை போட்டு கொடுத்துட்டாரு. மாலை பொழுதுல நீ இந்த கோயில் திருப்பணியை செய்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ காசுன்னு சொல்லி அது வேற கொடுத்துட்டார். தவறாமல் அவர் உயிருள்ள வரைக்கும் அங்கே ராமேஸ்வரம் கோயிலில் செய்த தொண்டை நெல்லையப்பர் சன்னிதானத்தில் செஞ்சுட்டு உயிரு உள்ள வரைக்கும் அவருக்கு எல்லா விதமான கடப்பாடும் நடந்தது. அது மட்டுமல்ல, இவர் அரசு அதிகாரியாக இருக்கிறதுனால இவருக்கு கார்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த காலத்தில் கார் கிடைக்கிறதுனா எவ்வளோ பெரிய ஒரு நிலைன்னு பாருங்க. அபிராமி அந்தாதிக்கு விளக்கம் எழுதுகிற கீவாஜா இந்த கதையை மேற்கோள் காட்டுறார். அபிராமி அந்தாதி ஒரு பாடலில் இன்னைக்கு வேற ஒரு நெருக்கடியான கதையை கேட்டு விட்டார். மையம் துரகம் அபிராமி அந்தாதியில் அந்த பாடலுக்கு விளக்கம் சொல்லும்போது கீவா ஜெகநாதன் இந்த கதையை எழுதியிருக்கிறார். அவர் மிகப்பெரிய தமிழறிஞர், அவர் இதை எழுதியிருக்கிறாரு. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படிங்கக்கூடிய தமிழறிஞருடைய மாணாக்கர்வர். இந்த ஏட்டுச்சுவடிகளெல்லாம் சேகரித்து கொடுத்த ஒரு மிக பெருந்தகையாளர்களில் இன்றைக்கி நமக்கு தமிழ் தெரியுது, இலக்கியம் தெரியுது, இலக்கணம் தெரியுது அப்படிங்கிறதுக்கு இவங்கள்லாம் அரும்பாடுபட்டு சேகரித்து கொடுத்தது. அந்த அபிராமி அந்தாதி பாடல் அவர் சொல்கிறாரு, வையம் துரகம், வையமே உனக்கு கிடைக்கும் பரிசா, துரகம் பெரிய தேர் கிடைக்கும். இப்போ இவருக்கு பெரிய தேரை வச்சு இவர் என்ன செய்ய போகிறாரு, அதனால் கார் போதுமில்ல, வீதியில் போகக்கூடியது தானே இவருக்கு வேணும். வையம் இந்த மாநிலமே உனக்கு கிடைக்கும், இந்த உலகமே உனக்கு கிடைக்கும்னு சொல்லி அபிராமி பட்டர் எழுதி சொல்லியிருக்கிறார். வையம் துரகம் மதகரி, பெரிய யானை மீது முத்து பல்லக்கில் சிவிகையில் வச்சு அப்படியெல்லாம் கூட்டிகிட்டு வர்றாங்க. மதகரி எப்படியெல்லாம் ஒரு அருள் வல்லவம் வந்து உழைத்தால் உறுதி உண்டோதான் அப்படின்னு கேட்குறாங்க. உழைத்தால் உறுதி உண்டு, அது என்ன கொஞ்ச காலம் கஷ்டப்படுற மாதிரி உங்களுக்கு தோணும் சில பதிவுகளை அப்படி கழிப்பார், ஆனால் உழைக்கிற எல்லாருக்கும் உறுதி உண்டு. வையம் துரகம் மதகரி மா மகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிலை ஆரம்,
எல்லாம் முத்தாரம் அணிமாலை எல்லாம் அவருக்கு கிடைக்கு. பெய்யும் கனகம், எல்லாம் கனகாபிஷேகம் பெய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு எல்லா மரியாதைகளும் கொடுக்குறாங்க. எதெல்லாம் எதுக்கு கிடைக்கி அப்படிங்கிறதுக்கு ஒரு முத்தாய்ப்பு வைக்கிறாரு. வையம் துரகம் மதகரி மா மகுடம் சிவிகை வெய்யும் கனகம் பெருவில யாரம் பிறை முடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையாருக்கு உளவாகிய சின்னங்களை. முன்பு செய்த தவமுடையவர்களுக்கு சில சின்னங்கள் இருக்கு, கேட்டுக்கோங்க. அவங்களுக்கு அடையாளம் ஒரு மெய்ப்பாடு சொல்றேன், கேட்டுக்கோங்க. யாருக்கு? ஐயன் திருமணையாளுக்கு. ஐயன் யாரு? தலைவன், நம்ம தலைவனுடைய தலைவி. அவளுடைய அன்பு செய்தவங்களுக்கு வையம் கிடைக்கும், துரகம் கிடைக்கும், பெரிய தேர் கிடைக்கும். அந்த பெரிய தேர் எனக்கு வேண்டாம்னா ஒரு சிவிகை, ஒரு கார் கிடைக்கும். சிவிகைன்னா தூக்கிட்டு போகிற மாதிரி தேர், பெரிய தேர். தேரில் நம்ம டெய்லி தேரில் இந்த தேர் இந்த வீதி வழியை தேர் வர முடியுமா? இதுக்கு ஒரு சின்ன கார் போதும். அப்போ அதுக்கு சிவிகை. எவ்வளவு அலங்காரமாக சொல்கிறார் பாரு. வையம் துரகம் மதகரி மா மகுடம் பெய்யும் கனகம் பெருவிலை ஆரம், பெரிய மதிப்புமிக்க அணிகலங்கள் ஆரங்கள். இவைகள்லாம் யாருக்கு? ஐயன் திருமணையாளுக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையாருக்கு உளவாகிய சின்னங்களை. அப்போ நாம் ஏதோ ஒரு ஆழமான சிந்தனையில் எனக்கு இந்த ஆற்றல் கிடைக்க வேண்டும்னு இருந்தா எங்கேயோ உள்ளவரை கூப்பிட்டு எங்கேயோ கோயில் வாசல்ல நமக்கு இன்னைக்கு படியளக்க மாட்டாங்களான்னு போய் உட்கார்ந்துருந்தவருக்கு வையமே பரிசாக கொடுத்து துரகம் கொடுத்து மா யானைகளை கொடுத்து என்னெல்லாம் கொடுத்துட்டாரு, விலை மதிப்பற்ற முத்து மாலைகளை கொடுத்து இவ்வளவு கொடுத்தவங்களை நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கணும்னு ஒரு சொல்றாரு. ஐயன் திருமணையாளுக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையா இருக்கு. நேற்று நான் அன்பு செஞ்சுட்டேன் இன்னைக்கு செய்யலைங்கிறவங்களுக்கு இது கிடையாது. நான் நேற்றுக்கு விடியாக்காலம் திருவாசகம் முற்றுதல் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி பண்ண மாட்டேங்கிறவங்களுக்கு இது கிடையாது. அன்பு முன்பு செய்யும், அதை ஒரு தவமாக்கி கொண்டு அதை ஒரு பழக்க வழக்கமாக ஆக்கி கொண்டு அதையே ஒரு நோன்பாக செய்தோமானால் அன்பு முன்பு செய்யும் தவமுடையாருக்கு உளவாகிய சின்னங்கள் வையம் துரகம் மதகரி மாமகுடம் பெய்யும் கனகம் பெருவிலை யாரம் இவ்வளவும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா இது கிடைக்காதா? இது எப்போ கிடைக்கும்? நம்ம தவம் பண்ணுனா கிடைக்கும். தவம் எனக்கு பண்ண தெரியலையே சாமி, நான் என்ன பண்ணணும்? இவர் என்ன போய் பெரிய அதிகாரியை பார்த்து அப்ளிகேஷன் போட்டு அதை போட்டு இதை போட்டால் செஞ்சார்? தனக்கு உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமல் அற்றே தவத்திற்குரு. நமக்கு என்ன நோய் வந்ததோ அதை சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்குவோம், உயிர்க்கு தீங்கு செய்ய வேண்டாம். இதுதான் தவம். தேடி வந்து செய்வர. அதனால் நீங்கள் வந்து எனக்கு இந்த ஆற்றல்லாம் இப்படி வருமானு நீங்கள் நினைக்காதீங்க. முழுது உலகம் கொடையாக நல்கிய அந்த பெருங்கருணை உன்னை உங்களை திரும்பி பார்க்க வைக்கும். நீ எவ்வளோ உயரத்துக்கு மேலே இருக்கிறடா பாரு அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது அது வந்து வியந்தளல் இது அண்டாற்றல் கடந்து இந்த பிண்ட ஆற்றல் வழியாக நீ பயணித்த பயணத்தை திரும்பி பார்க்க வைக்கும். சிங்க முகமாக அது திரும்பி பார்க்க வைக்கும்போது அந்த திரும்பி பார்க்க வைக்கும் சூழ்நிலையில் ஆக நம்ம கடந்து வந்தது உடல் சார்ந்த பயணம். இவ்வளோ கடந்திருக்கிறோம், உடலையும் கடந்த பயணத்தில் இவ்வளோ கடந்திருக்கிறோம், அதை கடந்த பயணத்தில் இதை கடந்திருக்கிறோன்னு அது நம்மளை சிந்திக்க வைக்கும். அந்த சிந்தனை தான் மேலான பதத்தை தரும். அதனால் நீங்கள் வந்து இது எனக்கு கிடைக்குமா எனக்கு கிடைக்காதா, குண்டலினி ஆற்றலை நான் எழுப்பிக்கிறது எப்படி எழுப்பாது எப்படி, இந்த சித்தர்கள் உலகங்கக்கூடிய இதில் போட்டுக்கும்போதே அதை ஒரு பெண்மணி எழுதியிருக்கிறாங்க. அந்த பெண்மணி எழுதியிருக்கிறாங்க, நான் இதை அனுபவப்படுத்தும் போது எனக்கு சில விசித்திரமான உணர்ச்சிகள் தோன்றியதுன்னு அந்த அம்மா குறிப்பிட்டிருக்கிறாங்க. மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மாண்பு யாருக்கும் வராது. அதனால் ஒரு நேரடியாக ஒரு குருநாதர் முன்னிலையில் அல்லாது இந்த பயிற்சியை நீங்கள் துவங்காதீர்கள்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஒரு பெண்ணு எத்தனை பேர் அதை பார்ப்பாங்க, ஒளிச்சு மறைச்சி சொல்லலை. ஏன்னா நாம் நுழையக்கூடிய பாதையினுடைய தீவிரம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சாகணும். நாம் நம்ம நிலை பிறண்டுட்டோன்னா அவன் நான் உங்களை முன்னாடியாக கொண்டு தான் நான் பிறண்டேன்னு நம்ம யாரும் அவங்கள சொல்ல முடியாது. அவங்க தெளிவாக எழுதியிருக்கிறாங்க, இந்த பயிற்சியில் நீங்கள் மிகவும் கவனத்தோடு செயல்படவும். அப்படி கவன பிசகினால் நான் என்னுடைய சொந்த அனுபவத்தை எழுதுகின்றேன், இது சில ஏறுமாறான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் எழுதியிருக்கிறாங்க. நமக்கு எதுக்கு அதெல்லாம்? நம்ம சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்துவோமே. எனக்கு தெரியலப்பா, எனக்கு விசுவாசிக்க தெரியலை, எனக்கு நேசிக்க தெரியலை, எனக்கு அன்பு செய்ய தெரியலை, நான் எப்படி அன்பு செய்யணும்? அதில் அவர் ஒவ்வொரு முதல்ல இந்த நிலையில் இங்கே தெரிஞ்சுக்கோங்க,
முதல்ல உண்டான இது நம்ம உடல்ல ஒரு வெப்பம் இருக்கு, ஜாடராக்கினி அப்படின்னு. அந்த நம்ம யோகத்தின் பொலிவிலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஜாடராக்கினி அப்படிங்கக்கூடிய அக்கினி நம்ம தொப்புள் பகுதியில் சுற்றி வரும். அந்த அக்கினி தான் நம்மளுடைய உணவை ஜீரணிப்பதற்கு பயன்படக்கூடியது. அந்த ஜாடராக்கினி அக்கினியாக இருக்கும்போது அதனுடைய வேல்யூ இல்லை, மதிப்பு இல்லை. அது ஜீரணிக்க தகுந்த மட்டும்தான் இருக்கு, ஜீரணத்துக்கு மட்டும் பயன்படும், உடல் வளர்ச்சிக்கு பயன்படும். ஜீரணத்துக்கு மட்டும் இல்லை, அது ஜீரணிச்சா தானே உடல் வள அது குளிர்ந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, உயிர் பயிற்சின்னு சொல்லுவாங்க. அதை கலையாக மாற்றணும், அது அக்கினி கலை. அந்த ஜாடர் அக்கினியை கலையாக மாற்றணும், அது அக்கினி கலையாக பரிணமிக்கும். அந்த அக்கினி கலையில் நம்ம கவனத்தை செலுத்தினோம்னா, உங்களுக்கு பாடமாக எடுக்கிறேன், நீங்கள் உங்கள் அனுபவத்துக்கு எப்படி கொண்டுட்டு வரணுமோ, அது உங்களுக்கு பூர்வ புண்ணிய வசம் இருந்தால், உங்களுடைய குருவினுடைய கடாட்சம் இருந்தால், நீங்கள் குருவிட்ட எவ்வளவு சமர்ப்பணம் பண்ணியிருக்கீங்க கூடிய விகிதாச்சாரத்தை பொறுத்து உங்கள் குருநாதர் உங்களுக்கு செய்வார். இப்போ நீங்கள் பாடத்திட்டமாக புரிஞ்சுக்கோங்க, ஜாடராக்கினிங்கிறது தொப்புளில் இருக்குது, அந்த அது உணவு ஜீரணித்து நம்ம உடலோடு இணைக்கக்கூடிய ஒரு பெரும்பங்கை அது அளிக்கின்றது. அதற்கு மேலாக அதை கலையாக மாற்றி, அதாவது கலைங்கிறத மாற்றணும்னு என்னென்னா, ஏற்குமாறாக எது ஒன்று இருக்கணும். இப்போ இந்த புத்தகம் இருக்குது, இதை ஒரு ஸ்பைரலில் கோத்து ஒரு இதை வச்சுருக்குறாங்க, இது இப்படியே விட்டுட்டோம்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா பேப்பர் செதந்திருக்கும். அதை ஒருமுகப்படுத்தி ஒரு இதாக மாற்றினோன்னா அக்கினி கலை அப்படின்னு அதுக்கு பேர். அந்த அக்கினி கலை பயணப்படக்கூடியது, அது பயணப்பட்டு மார்பகம் மறைக்கு போகுதுன்னா அதுக்கு பேர் சூரியகலை. இந்த அக்கினி கலை பயணப்பட்டு இது பேர் அநாகத சக்கரம் அப்படின்னு யோக நூலார் கூறுவாங்க. அந்த அநாகத சக்கரம் வரைக்கும் அது பயணத்தை தொடங்கிருச்சுன்னா அதுக்கு பேர் சூரிய கலைன்னு பேர். அந்த அநாகத சக்கரத்துக்கு மேல் விசித்தி சக்கரம் தொண்டைக்குழி வரைக்கும், அந்த சூரிய கலையை மேலோங்கி இன்னும் சில பயிற்சிகள் மூலமாக, இன்னும் சரணாகதி மூலமாக நம்ம தொடங்கினோம்னா அது தொண்டைக்குழி விசித்தி வரைக்கும் வரும். இந்த விசித்திக்கு மேலே இரண்டு அக்குள் பகுதிக்கு மேலே தோளுக்கு மேலே அது பரிணமிக்கும் போது அது சந்திரகலையாக பரிணமிக்கும். இந்த பாடங்களை நான் முதல்லயே உங்களுக்கு யோகத்தின் பொலிவுங்கிறதுல புஸ்தகத்திலையும் நான் எழுதியிருக்கிறேன், உங்களுக்கு திருவாசக சிந்தனையில யோகத்தின் பொலிவுங்க கூடிய தலைப்புல உங்களுக்கு பாடமாகவும் சொல்லியிருக்கிறேன். அப்போ அடிக்கடி இந்த வார்த்தைகளையும் நான் பயன்படுத்துவது உண்டு, சோம சூரிய அக்னி கலைகளை செம்மைப்படுத்தினால் அப்படின்னு. இப்போ மீண்டும் நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன், அக்னி கலைனா எது எந்த இடத்துல அது ஸ்தாபிதம் கொள்ளும், அநாகத சக்கரத்தில் ஸ்தாபிதம் பண்ணக்கூடிய கலைக்கு பேர் சூரியகலை, அதற்கு மேல் விசித்தியை கடந்து பெறக்கூடிய நாலு வாசல் பற்றி நேரத்துக்கு பேசணும், அந்த நாலு வாசல்லையும் பயணிக்கக்கூடிய கலை சந்திரகலை. அந்த சந்திரகலை தான் வியன்மண்டலத்து அமுதை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா, இது வியன்மண்டலத்து அமுதை பெற்ற பிறகு கூட உங்களுக்கு சிங்க நோக்காக திரும்பி பார்க்க செய்து இத்தனை கலைகளையும் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்களுங்க கூடிய அருள் அமுதத்தையும் இறைவன் உங்களுக்கு உணர்த்துவதற்கு சந்தர்ப்பம் இருக்கு. இப்போ இதில் நிகர்நிலை பல்கலைக்கழகம்னா ஏதோ ஒரு பல்கலைக்கழகம் இருந்தது, அதில் டைரக்டாக எயித்து படிச்சிருந்தாலும் சரி, நைன்த்து படிச்சிருந்தாலும் சரி, டைரக்டாக எம்ஏ எழுதிக்கலாம்னு ஒரு அஞ்சாறு வருஷம் ஒரு பாடத்திட்டம் இருந்தது. அது அந்த பல்கலைக்கழகம், அதுக்கு பேர் அந்த பல்கலைக்கழகம் தானே வச்சுருந்தாங்க, ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி அதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆ என்னம்மா, ஆ திறந்தநிலை பல்கலைக்கழகமா, திறந்தநிலை பல்கலை. எயித்து படிச்சிருந்தா கூட போதும் எம்ஏ எழுதிக்கலாம். இப்போ நம்ம அப்படி, நான் இப்போ சொல்கிற அனுபவம், எயித்து படிச்சிருந்தா போதும் நீங்கள் எம்ஏ எழுதிக்கலாம். அப்புறம் எம்ஏ எழுதின பிறகு திரும்ப உங்களுக்கே கல்வியில் ஆர்வம் இருக்குன்னு வச்சுக்குவோம், எம்ஏ பாடத்திட்டத்தில் இவ்வளவு அறிவு நம்ம சேகரிக்க முடிஞ்சிச்சுன்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிஏல என்ன இருந்திருக்கோம், அதுக்கு முன்னால் ப்ளஸ் டூவில் என்ன இருந்திருக்கும், இவைகளெல்லாம் கடந்து நம்ம இதை வந்துட்டோமே, இதில் வந்து இவ்வளவு குறைஞ்ச இதை தானே நம்ம பெற்றுக்கிறோம். அப்போ பின்னால் திரும்பி பார்த்து பிஏ சப்ஜெக்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு உங்களுக்கு அந்த இது இது இந்த அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு பிஏல பாடமாக வந்திருக்குன்னு சொல்லி அதில் குறிப்பிட்டிருப்பாங்க. பிஏல உங்களுக்கு இந்த பாடங்கள் உங்கள் பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த பாடத்திட்டத்தை நம்ம ஒரு ஓவர் கம் பண்ணி வந்துட்டோமே, இதை நம்ம வந்து லிஃப்ட் பண்ணி வந்துட்டோமே, நம்ம ஸ்கிப் பண்ணி வந்துட்டோமே அப்படிங்கக்கூடியதில் நமக்கே அறிவை சேகரித்து கொள்ள வேண்டும்னு ஒரு ஆர்வம் இருக்கும்போது மீண்டும் நம்ம பிஏ சப்ஜெக்ட் எடுத்து படிப்போம். அந்த பிஏ சப்ஜெக்டுக்குள்ளே இருந்து படிக்கும்போது இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ளஸ் டூவில் இந்த சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு பாடமாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் என்ன செஞ்சுருக்காங்கன்னு நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்படிப்பட்ட அருள் அனுபவ நிலைகளை நீங்கள் டைரெக்டாக எயித்து படிச்சுட்டு கூட இந்த பல்கலைக்கழகத்தில் எம்ஏ எழுதிக்கலாம்.
எழுதிக்கலனா சமர்ப்பணம் தான் தேவை. இங்கே வேற தகுதி அவன் நம்மகிட்ட கேட்கல. எயித்து படிச்சிருந்தாலும் சரி, என்ன படிச்சிருந்தாலும் சரி, எழுத படிக்க தெரிஞ்ச எல்லாருக்கும் இந்த இதில் உங்களுக்கு சேர்ந்து படிக்கலான்ட்டாங்க. அப்போ திருவாசகம் படிக்க தெரிஞ்ச எல்லாருக்கும் வியனமுது நமக்கு கட்டாயம் உண்டு. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கான தகுதி தரம் அது இதை பற்றி நீங்கள் ரொம்ப ஒன்றும் யோசிக்க வேண்டாம். இதுதான் தரம், இதுதான் தகுதி. அப்போ திரும்பி பார்த்தோன்னா இந்தந்த பாடத்திட்டங்கள் அதில் இணைச்சிருக்கு, அப்போ அதை நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு படித்து தெரியும்போது அந்த படிப்பறிவே உங்களுக்கு உண்மை ஞானத்தை தரும், அந்த அறிவே உங்களுக்கு அனுபவ ஞானத்தை தரும். அப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் இருக்குது எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி வேண்டினீங்கன்னா வியந்தளல் வெளிப்பட்ட எந்தார். யாருக்கு வெளிப்படாமல்? அயனுக்கும் ஆளுக்கும் வெளிப்படாமல் எமக்கு வெளிப்பட்ட எந்தாய் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துகிறாரு. திமில நான் மறை சேர் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் ஏவிய சீரமலனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அவதந்துவே என்று அருளாயே. நான் வந்து உன்னை ஆதரித்து கூப்பிடும்போது நீ அஞ்சேல்னு சொல்லி எனக்கு அபயம் அளிக்க வேண்டும், அதை நான் உங்ககிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.